வணக்கம். செய்திகள். 6 காசோலைகளை வழங்கிய மோசடி செய்த ஆசிரியர் ஒருவருக்கு வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் இளம்செழியன் அதிரடி தீர்ப்பொன்றை வழங்கியுள்ளார். வவுனியா மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கொன்றிலேயே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில், கடந்த 2010 6 காசோலைகளை வழங்கிய மோசடி குற்றச்சாட்டின் அடிப்படையில் வவுனியா மேல் நீதிமன்றில் வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் பெண் ஆசிரியை ஒருவர் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். வழக்கு தொடர்பாக நீதிபதி இளம்செழியன் வழங்கிய தீர்ப்பில், குற்றவாளியாக இனம் காணப்பட்ட பெண் ஆசிரியரின் அரசாங்க தொழிலுக்கு பங்கம் ஏற்படாத வகையில் கட்டாய சிறை தண்டனையை தவிர்த்து அரசு செலவாக 50,000 ரூபாவும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 37,00,000 ரூபாவும் செலுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார். அதோடு குறித்த பணத்தை செலுத்த தவறும் பட்சத்தில் அவர் 16 மாத கால கடூழிய சிறை தண்டனையை வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதேவேளை பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் 2006 அடையாளம் தெரியாத நபர்களால் படுகொலை செய்யப்பட்டமை மன்றின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அரசு சட்ட வழக்கறிஞர் ஆறுமுகம் தனுசன் வழக்கு தொடுத்தவர் தரப்பில் வழக்கை நெறிப்படுத்தியுள்ளார். பெண் ஆசிரியர் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 10,00,000 ரூபாய் பணத்தை நீதிமன்றில் வைத்து வழங்கியுள்ளார். இந்த நிலையில் 3 மாத காலத்தில் மீதி தொகையை செலுத்த வேண்டும் எனவும் நீதிமன்றம் கடுமையாக எச்சரிக்கை செய்து விடுவித்துள்ளதுடன் பணம் செலுத்த தவறினால் உடனடியாக சிறை தண்டனை நடைமுறைப்படும் என்றும் நீதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் 14 ஆண்டுகள் ஏமாற்றியது போதும் என தெரிவித்த நீதிபதி இளம்செழியன் இனியும் பணம் செலுத்தாது ஏமாற்ற முடியாது என தெரிவித்து குற்றவாளியாக இனம் காணப்பட்ட ஆசிரியைக்கு 3 மாத கால அவகாசம் வழங்கி உத்தரவிட்டுள்ளார்.